அந்தாங்கிக்கு புதிய பேருந்து நிலையம் வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு புதிய பேருந்து நிலையம் வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் எம்எல்ஏ ராமச்சந்திரன். அறந்தாங்கி நகர மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்தது நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையம். இதுகுறித்து அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில் தமிழக முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்விலும் சென்னையில் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரிலும் அறந்தாங்கி நகருக்கு அமைக்கப்பட வேண்டிய பேருந்து நிலையம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார். இதன் விளைவாக இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் நகராட்சி நிர்வாக மானிய கோரிக்கையில் நமது நகருக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களுக்கும் அறந்தாங்கி நகர பொதுமக்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன் கூறினார். அறந்தாங்கியில் நகரில் உள்ள கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் தற்போது பயணிகளின் எண்ணிக்கை கூடிவிட்டதால் இடம் போதவில்லை. எனவே தஞ்சாவூர் சத்திரத்திற்கு சொந்தமான சந்தை நடைபெறும் இடத்தில் பாதி இடத்தில் சந்தை தொடர்ந்து செயல்படவும் மறுபாதி இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் ஒன்றினை கட்டித்தர வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனது தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கி நகரம் தான் இரண்டாவது பெரிய நகரம், வளர்ந்து வரும் நகரம். சுமார் 50-60,000 பேர் கொண்ட ஜனத்தொகை வளர்ந்து வரும் நகரம். அதில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு பேருந்து நிலையம் உள்ளது. அது மிகவும் பழுதறிந்து உள்ளது. அதுக்கு அருகாமையிலே தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தை இப்போது சந்தை நடைபெறுகிறது. அந்த இடத்தை இரண்டாக பிரித்து ஒரு சீர் செய்த சந்தையாகவும் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு கருணையுள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.